ஹாய் நான் உங்கள் தொழில் கார்த்திகா நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு சம் பாயிண்ட்ஸில் நிராகரிப்பாக கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்போம் அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை இதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நமக்கு நம்மளை ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணி நம்மளே நம்மளை சம்டைம்ஸ் யூஸ்லெஸ்ஸாக நினச்சி ஃபீல் பண்ணியிருப்போம் ஃபெடப் ஆகிருப்போம் ஆனால் அந்த மாதிரி நானும் ஆயிருக்கேன் அந்த மாதிரி டைமில் என்னை ஊந்தி தள்ளி லைஃப்பை நோக்கி ஓட வச்ச ஒரு ஸ்டோரி இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி என் நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆன ஸ்டோரி ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் எனக்கு இந்த வீடியோவே மேக் பண்ணுறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு துப்புரவு தொழிலாளி வேலைக்காக ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் ஒருத்தர் போயிட்டு வேலைக்காக அப்ரோச் பண்ணுறாரு அங்கே என்ன கேட்குறாங்கன்னா மெயில் ஐடி கொடுங்க உங்களுடைய ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்காக அது தேவை அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா மெயில் ஐடினா என்ன அப்படின்னா எனக்கு என்னென்னு தெரியாது இன்டர்நெட்னால் எனக்கு என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சரி வெளியில் போயிட்டு மெயில் ஐடி கிரியேட் பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு வேலை இருந்ததுன்னா நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வெளியில் அனுப்பிட்டுறாங்க ரொம்ப சோந்து போய் வெளியில் வராரு அவருக்கு பையில் ப ஐம்பது ரூபா தான் இருக்குது வெளியில் வந்து பார்க்குறப்போ ஒரு லாரிலேருந்து வெங்காயம் இறக்கிக்கிட்டு இருக்காங்க இறக்கிட்டு இருக்கிறப்போ அவர் வச்சிருந்த ஐம்பது ரூபா கொண்டு போய் ரெண்டு கிலோ வெங்காயம் வாங்கி பக்கத்துல இருந்த சந்தையில் கூவி கூவி விற்றாரு அதுல கொஞ்சம் காசு கிடச்சிது மறுபடியும் அதுல இன்வெஸ்ட் பண்றதுக்காக மறுபடியும் சம்பாரிச்ச காசு மறுபடியும் அந்த வெங்காயத்திலே இன்வெஸ்ட் பண்ணார் இப்படியே அவர் இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி நாலடையில ஒரு வெங்காயம் மண்டியே வைக்கிற அளவுக்கு பெரிய வியாபாரி ஆயிட்டார் அப்புறம் ஒரு பேங்க்ல இருந்து இவருக்கு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்காக சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லி இவரும் அதுக்கு ஓகே சொல்லிட்டாரு அப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்காக அந்த பேங்க்ல இருந்து வந்திருந்தவர் இவர்கிட்ட கேட்டாங்க மெயிலேடி சொல்லுங்க சார் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு இவர் என்ன சொன்னார்னா எனக்கு மெயில் ஐடினா தெரியாது இன்டர்நெட்னா என்னன்னு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த பேங்க்ல இருந்தவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஜென்ரேஷன்ல இன்டர்நெட்னா என்னென்னு தெரியாமல் மெயில் ஐடினா என்னன்னு தெரியாமலே நீங்கள் இவ்வளோ பெரிய ஆயிருக்கீங்களே சப்போஸ் இதெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் பெரிய இடத்துக்கு போயிருப்பீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஆனால் அவர் அப்போ என்ன சொன்னார்னா அன்னைக்கு எனக்கு மெயில் ஐடியோ இன்டர்நெட் பற்றியோ தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் ஒரு துப்புரவு தொழிலாளியாக தான்ப்பா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை முடிக்கிறாங்க ஸோ கிடைக்காத வாய்ப்புக்காக வருத்தப்படாமல் உங்களுக்கான வாய்ப்பை நீங்களே உருவாக்கிக்கோங்க இங்கே எதுவுமே முடிஞ்சு போறது இல்லைங்க இந்த உடம்புக்குள்ள இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கான வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்குது நீங்க வாழற ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான வாய்ப்பு இயற்கை உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு ஒரு வாசல் மூடி மறு வாசல் திறப்பான் இறைவன் ஸோ உங்களுக்கான கதவு திறந்துக்கிட்டே திறந்தே இருக்கும் கீப் டூயிங் கீப் ஒர்க்கிங் அண்ட் கீப் ட்ரையிங் இதுதான் நான் எனக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் உங்களுக்கு வீடியோ படிச்சிருந்துச்சுன்னா அன்பு பழகு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்பு தானே எல்லாம் அன்பு கொடுப்போம் திரும்ப கொடுக்கலன்னா ஐயோ பாவோம் அவங்களுக்கு அதில் பற்றாக்குறை நினச்சி கடந்து போவோம் சிரித்து வாழுங்க ஸ்டே பிளெஸ்டு கைஸ் என்ஜாய் யுவர் லைஃப் என்ஜாய் யுவர் செல்ஃப் அண்ட் ஸ்டேச்யூன் திஸ் இஸ் கார்த்திகா பாய்